பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அசீம் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே ரொம்ப கவலையாக இருக்காரு. அடிக்கடி அவருக்கு மூட் ஸ்விங் ஆகுது. ஒரு சமயம் ஜாலியாக சிரிச்சு பேசுகிறாரு, இன்னொரு சமயம் கொஞ்சம் கோவப்படுறாரு. எங்கே தனலட்சுமி ட்ரிகர் பண்ணி அசீம் வந்து அவரோட பழைய நிலைமைக்கு போன வாரம் மாதிரி போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் திக்கு திக்கு நினைக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்குது. கடந்த வாரம் கமல் சார் அசீமுக்கு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் அசீமோட ஆக்டிவிட்டியில் நிறைய மாற்றங்களை பார்த்தோம். நம்ம யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமாக கோபமாவோ சத்தமாவோ பேசுறதில்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் தனலட்சுமி வாண்டடாக அசீமை ட்ரிகர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதுலேயும் ஆப்போசிட் டீம்லேருந்து விக்ரமனை சூஸ் பண்ணலாம்னு அசீம் சொன்னப்போ ஆயிஷாவை தான் சூஸ் பண்ணணும்னு தனலட்சுமி ஒரு வாக்குவாதத்தை முன் வச்சாங்க. அந்த இடத்துல வாண்டடாக சத்தமாக பேசி அசீம் தான் வந்து வாண்டடாக பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அதுலேயும் குறிப்பாக அமுதவாரனாக இருக்கட்டும், மகேஸ்வரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அசீம் மேலே தான் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் தூங்க போயிட்டா அவளை தூங்க விடுங்கிற மாதிரி மகேஸ்வரி பிளேம் பண்ணாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் டாஸ்க் எதுலேயுமே வந்து அசீம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அவரால் இறங்க முடியல. அதுலேயும் குஷ்பு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு தனலட்சுமி ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அசீம்லாம் அதை கவனிக்கவே இல்லை, குனிஞ்சு தூங்கிட்டு இருக்க மாதிரி சில விஷயங்களை பண்ணார் அந்த ஒரு டாஸ்கில். அதுக்கப்புறம் ஒரு சில டாஸ்க்லேயுமே அவருக்கு இன்வால்மெண்ட் இருந்தாலும் அவரோட மைண்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் உள்ளே இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னா, வாரம் வாரம் தனலட்சுமி இதே விஷயத்த ட்ரை பண்ணி கமல் சார் எபிசோடு வரும்போது அசீமோட பேரை தப்பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பயம் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை அசீமுக்கே வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போ வீட்டுக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கார், யாருக்கிட்டையுமே அதிகமாக பேசுறதே கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பெட்ரூமில் அசீம் சைலண்டாக படுத்து தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் போயிட்டு சைக்காட்டிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நான் டென்ஷனை குறைக்கணும், இல்லைனா நான் கண்டிப்பாக வீட்டில் சண்டை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சைக்காட்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல் வெளியே வந்திருக்குது. அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களை அசீம் எப்படி ஓட்ட போகிறாருன்னு தெரியல. ஏன்னா எந்த இடத்துல தனலட்சுமி அசீம் கிட்டே ஒம்பளக்கலாம்னு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் தனலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, அசீம் தனலட்சுமியை சீன்லனா தான் அவர் கண்டென்ட் கிடைக்காதான், தனலட்சுமி மதிக்கலைன்னா அசீமுக்கு கண்டென்ட்டே கிடைக்காது, ஒவ்வொரு வாரமும் கமல் சார் கிட்ட செருப்படை வாங்கியும் அவன் திருந்த மாட்டான்ங்கிற மாதிரி நிவாஷ் கிட்ட பேசியிருந்தாங்க. இதுக்கே இப்படி அவன் இவன் பேசின விஷயங்கள்லாம் அசீம் காதில் விழுந்துச்சு அப்படின்னா அசீம் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். வீக்கெண்டில் கண்டிப்பாக கமல் சார் கிட்ட இது எல்லாத்துக்குமே கிளாரிஃபை பண்ணுற விதமாக நியாயம் கேட்க தான் போகிறாரு. அசீமா கேட்குறாரோ இல்லையோ, கண்டிப்பாக கமல் சார் தனலட்சுமி மென்ஷன் பண்ணி போன வாரம் நீங்கள் ஒரு மரியாதை எதிர்பார்த்தீங்க, ஆனால் அதே மரியாதையை நீங்கள் இந்த வாரம் அசீமுக்கு கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியும், நீ வா போன்னு கூப்பிட்டதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நிவாஷினி கிட்ட போயிட்டு அவன் இவனு பேசியிருக்கீங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை கமல் சார் மென்ஷன் பண்ணி அசீமுக்கு ஆதரவாகவும் தனலட்சுமிக்கு எதிராகவும் பேச வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.